இயேசுவே ஆண்டவர். பெரிய வியாழக்கிழமை நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது, அவருடைய உடம்பை நமக்கு உணவாக கொடுக்கிறார். அது மாத்திர அவர் தன்னுடைய உடம்பை நமக்கு உணவாக கொடுக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தும் பொழுது அதே உடம்பை அதே இரத்தத்தை பலியாக பரமபிதாவுக்கு கொடுக்கிறார். அதுக்கு அடிப்படை அவருடைய அன்பு. ஏதோ ரொம்ப மனம் உடைஞ்சி அவ நம்பிக்கையில் அவர் செத்து போனார்னு இல்லை, அவர் அவநம்பிக்கையில் சாகிறதுக்கு அவசியமே கிடையாது. பரலோக பிதாவின் திட்டத்தின்படி அனுப்பி வைத்த காரியத்தை நிறைவு செய்வதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே ஜீசஸ் டிட் நாட் டை அவுட் ஆஃப் டிஸ்பயர், ஹி டைட் ஃபுல் ஆஃப் ஹோப், அண்ட் ஹிஸ் டெத் இஸ் த விக்டரி. His death is the life for the people. ஆனால் அவர் செத்து போனது ஏதோ சொல்கிறாங்களே, சிலரெல்லாம் செத்து போகிறாங்களே, ஏதோ அவநம்பிக்கையில் செத்து போகிறாங்க, தற்கொலை செய்கிறாங்களே, அவநம்பிக்கையில் தற்கொலை செய்து கொள்ளுங்க சொல்கிறாங்களே, காதல் தோல்வி அப்படின்னு. காதல் தோல்வி நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் நம்மீது கொண்ட அன்பினால் தன் உயிரையே பரமத்தந்தை இடத்துல கொடுத்து தன் ஆவியை ஒப்படைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இஸ் அ டிட்டர்மின்ட் சாக்ரிஃபைஸ், வெரி கிளியர், ரெசல்யூட், சின்சியர் டிசிஷன் ஆஃப் ஜீசஸ் டு டை ஆன் த கிராஸ் ஃபார் அஸ். அவர் சுதந்திரமாக எடுத்த ஒரு முடிவு, இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய சரீரத்தை அவ தகனப்பலியாக கொடுக்கணும்னு வந்து அதை முடித்தார். அதுதான். ஆகவே இந்த ரெண்டாவது காரியம் என்னென்னா, அன்பு தான். அவருடைய தகனப்பலிக்கு அடிப்படை காரணமே அன்பு.
உங்களுக்கு பானம், எனது சதையே உங்களுக்கு உணவு, எனது குருதியே உங்களுக்கு பானம். அவரிடம் சென்றிடுவோம், உணவை உண்டிடுவோம், நிறைவு அடைந்திடுவோம், நன்றி கூறிடுவோம், அவரிடம் சென்றிடுவோம், உணவை உண்டிடுவோம், நிறைவு அடைந்திடுவோம், நன்றி கூறிடுவோம். பசித்து தம்மையே உணவாய் தருகின்றார், வாங்கி உண்போம் நிறைவடைவோம், தம்மையே உணவாய் தருகின்றார், வாங்கி உண்போம் நிறைவடைவோம். பாஸ்கா நெருங்கி இருந்தது. அந்த மூன்றாவது பாஸ்கா நேரத்தில் அவர் எது ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரோ, எது வாக்கு உறுதியாக சொல்லியிருந்தாரோ, நான் தருவேன், என்னுடைய சதையை உணவாக தருவேன், என் ரத்தத்தை உங்களுக்கு பணமாக தருவேன் அப்படிங்கிற செய்தியை காண்பிக்கிறார். நீங்கள் 13வது அதிகாரத்தை யோவான் 13வது அதிகாரம் படிக்கிற நேரத்தில் லூக்கா எழுதிய 22வது அதிகாரத்தையும் படிச்சுக்கொள்ளுங்க. எப்படி லூக்கா எழுத 22வது அதிகாரம் இப்போ புரட்ட வேண்டாம், மனசுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. ரெண்டுமே சேர்ந்து கொடுக்கக்கூடியது என்னன்னா, சேசுநாத சுவாமி கடைசி ரா உணவு அருந்துகிற நேரத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்கள். அதில் ஒரு சம்பவத்தை அருளப்பர் எழுதியிருக்கிறார், இன்னொரு சம்பவத்தை லூக்கா எழுதியிருக்கிறார். ரெண்டையும் சேர்த்து ஒட்டி பார்த்தா ரெண்டும் சேர்ந்து போகும். நீங்கள் படிக்கும்போது, பைபிள் படிக்கும்போது அருளப்பர் எழுதின 13வது அதிகாரத்தையும் லூக்கா எழுதின 22வது அதிகாரத்தையும் ஒன்றுக்கு பின்னாக படிங்க. அப்போ அந்த அர்த்தம் ஃபுல்லாக புரியும். ஏன்னா 22வது அதிகாரத்தை முதல்ல படித்தீங்கன்னா, அப்புறம் 13வது அதிகாரத்தை படித்தீங்கன்னா அதுக்கு பதில் நீங்கள் அருளப்பர் 13 முதலாவது படிங்க. தென் ரீட் லூக் 22. தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் டூ காஸ்பிள்ஸ் நரேட் த சேம் இவெண்ட் இன் டூ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். இந்த ரெண்டு செய்தி நீங்கள் படிச்சீங்கன்னா அது என்ன முக்கியமானனா, ஆண்டவுடைய 3வது பாஸ்கா. ஆனால் 3வது பாஸ்கான்னு சொல்ல போனால் அருளப்பர் தான் 3வது பாஸ்காவை கொண்டு வருவார். ஏன்னா அவருடைய நேரம் வந்துவிட்டது, அவருடைய நேரம் வந்துவிட்டது, தந்தையிடம் திரும்பி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்ட நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த பாஸ்கா. அந்த நேரத்தில் என்ன செய்கிறார்னா, இறுதி வரை அன்பு செய்தார். அந்த இறுதி வரை அன்பு செய்ததுனால அவர் என்ன செய்வார்னா, அப்பத்தை எடுத்து அதை பிட்டு ஆசீர்வதித்து, இது என்னுடைய சரீரம் அப்படின்னு கொடுக்கிறார். லூக்கா நற்செய்தி, என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு
இரண்டாவது திராட்சை ரசத்தை எடுப்பார். கிண்ணத்திலிருந்து திராட்சை ரசத்தை எடுத்து புதிய உடன்படிக்கையின் என் ரத்தம், இது உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் பாவ மன்னிப்புக்காக கொட்டப்பட்டது, இதை என் ஞாபகமாக என் நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். இதே செய்தியை புனித சின்னப்பர் எழுந்த கொரிந்தியருக்கு எழுந்த திருமுகத்தில் நீங்க படிச்சு பாருங்க. முதல் திருமுகம் கொரிந்தியருக்கு எழுந்த திருமுகம், அதையும் படிச்சு ஒப்பிட்டு பாருங்க. ஏன் இதுல இவ்வளவு வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னா, லூக்காஸ் எழுதும் பொழுது கிட்டத்தட்ட 80வது ஆண்டு, ஏ கிபி 80 வச்சுக்கோங்க, 80 அல்லது 85 அருள லூக்கா எழுதுகிறார். லூக்கா எழுதும்போது அவர் ஒரு குட்டி திருச்சபையில உள்ள மக்களை பார்த்து வச்சு கண்ணுல வச்சுக்கிட்டு எழுதுகிறார். அது மாத்திரல்ல, அந்த சபைக்குள்ள இருந்த அனுபவத்தை வச்சுட்டு எழுதுகிறார். லூக்காஸ் வந்து ஆண்டவரோடு நடந்து சென்ற அப்போஸ்தலர்கள், அவருடைய அப்போஸ்தலரோட சீடர்களில் ஒருவர் யாரு, அச்சிஸ் லூக்காஸ். ஆனா அருளப்பர் அப்படி இல்ல, ஆண்டவர் கூடவே தங்கி இருந்தவர், தங்கியிருந்தவர் மாத்திரம் இல்ல, சிலுவையில ஆண்டவர் தொங்க போது சிலுவை அடியில் நின்றவர். அவரிடத்துலதான் நம்ம ஆண்டவர் வந்து தன்னுடைய தாயை ஒப்படைக்கிறார், இதோ உன்னுடைய தாய் அப்படி சொல்லவும் அவர் என்ன அந்த தாயை தன்னிடத்தில் ஏற்றுக்கொள்கிறார், ஏற்று அவளுக்கு ஆதரவு அளித்து வந்தார் அப்படி சொல்லியிருக்கோம். ஆகவே ஆண்டவர் தன்னுடைய தாயை ஒப்படைத்த அந்த சீடர் அருளப்பர் யோவான் அந்த மாதாவை கடைசி வரைக்கும் தன்னுடைய இல்லத்தில் ஏற்று அவளுக்கு ஆதரவு அளித்து வந்தார் அப்படி சொல்கிறது. இயேசுவே ஆண்டவர் நம் மீட்பர். மாத இதழை படித்து பயன்பெறுங்கள். தந்தை அவர்களின் பாடல்கள் அடங்கிய சிடிக்களை கேட்டு மகிழுங்கள். அது மாத்திரல்ல, பாரம்பரியம் திருச்சபையில ஒரு பாரம்பரியம், மாதா வந்து எபேசுங்கிற நகரத்துல கடைசி காலம் வரைக்கும் யோவானோடு தங்கி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பாரம்பரியம். அந்த யோவான் மாதாடத்துல நிறைய காரியத்தை கேட்டு கேட்டு தெரிஞ்சது மாத்திரம் இல்ல, நேரடியாக ஆண்டவரோடு பேசினவர், நேரடியாக ஆண்டவர் கண்டவர், நேரடியாக அவருடைய மார்பில் சாஞ்சவர். அதனால சில காரியத்தை அழுத்தம் திருத்தமாக எழுதுகிறார். லூக்கா திருச்சபையில் இருந்த அநேக பாரம்பரியங்களை வச்சு சில காரியங்களை எழுதுகிறார். ஆக இந்த ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும். அதனால இந்த ஒரு சின்ன வார்த்தை விளக்கத்தை உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். அருளப்பர் எழுதும்போது ஆண்டோடைய அன்பை அதிகமாக எழுதுவார். ஆனா லூக்கா எழுதும்போது ஆண்டோடைய ஞாபக சின்னமா எதை வச்சிருக்கணுமோ அதை பத்தி அதிகமாக சொல்வார். இதை என் ஞாபகமா செய்யுங்க அப்படி சொல்வார். எதை ஞாபகமா செய்யுங்க, என்னுடைய உடம்பையும் என்னுடைய ரத்தத்தையும், இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்வார். அவை ஞாபகமா செய்யுங்க அப்படிங்கிற போது ஒரு சின்ன வித்தியாசம் வச்சுக்கோங்களேன். ஏன் இதை சொல்றேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன், நேரம் கைரோஸ், ஆண்டவருடைய நேரம் இந்த நேரம் தான். ஆண்டவருக்கு 25 கிடையாது. The difference between the time which you and I have in our watch அண்ட் ஆண்டவருடைய நேரம்னு சொல்லக்கூடிய கைரோஸ்க்கு பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்ம வாட்ச் கட்டி இருக்கிறமே, இந்த வாட்ச் வந்து என்னன்னா சோலார் டைம், பூமி இந்த சூரியனை சுத்துதே அதை கணக்கு வச்சு போடுறது. சூரியனை சுத்தி வருது பார்த்தீங்களா இந்த பூமி, அந்த சுற்றுக்கு எத்தனை மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு கணக்கு போடுறது. அந்த மூமெண்ட்டை கணக்கு போட்டு அதை 365 அண்ட் 365 இன்டு 12 மந்த்ஸ் இன்டு டேஸ், 30 ஆர் 28 ஆர் 29 அண்ட் ஈச் டே இன்டு 24 அண்ட் ஈச் அவர் இன்டு மினிட்ஸ் அண்ட் மினிட்ஸ் இன்டு லெட்ஸ் சே செகண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து பூமி சூரியனை சுத்துகிற மூவ்மெண்ட், அதுதான் டைம். நான் சொன்னேன் குரோனோஸ், என்ன சொன்னேன் குரோனோஸ். இந்த குரோனோஸ் டைமிங் இந்த பூமி சூரியனை சுத்ததை வச்சுதான். ஆனா ஆண்டவர் எந்த பூமியில இருக்கிறார், எந்த சூரியன்ல இருக்கிறார்,
அவர் இந்த பூமியிலையா, இந்த சூரியன்லையா, எங்க இப்ப எங்க இருக்காரு பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, இந்த பூமியும் இந்த சூரியனும் இது மாதிரி கோடான கோடி சூரியன்களும் பூமிகளும் இருக்குது. மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ், கேலக்சிஸ் அண்ட் மில்கி வேஸ் அப்படி சொல்றாங்களே, இதை நீங்க இந்த டைம் போட்டு கேல்குலேஷன் பண்ணவே முடியாது, முடியவே முடியாது. அது மாத்திரம் இல்ல, இதையெல்லாம் தாண்டி இருக்கார் நம்ம கடவுள். அவருக்கு நேரம் சமயம்னு கிடையாது, காலங்கள் அவருக்குரியன, நேரங்கள் யுகங்களும் அவருக்குரியன. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு நீங்க படிச்சிருக்கிறீங்க, ஞான திசையில படிச்சிருக்கிறீங்க. அதனால ஜீசஸ்க்கு டைம்ங்கிறது கிடையாது, கைரோஸ் ஒண்ணுதான், அது எந்த நேரமும் அப்படித்தான். ஆகவே இப்ப சொல்கிறேன், என் நினைவாக செய்யுங்கள் அப்படி சொன்னாரே, அது என்னைக்கு செய்யணும்? 2000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதா, 25 வருஷத்துக்கு முன்னால் நீங்க போட்ட கல்யாண போட்டோ மாதிரியா? ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை கொடுக்கிற இந்த நேரம், நீங்க நினைக்கிறீங்க லாஸ்ட் சப்ப கடைசி இரவு உணவு அப்படிங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால சொன்னது. ரெவரன்ட் சிஸ்டர்ஸ், டு யூ ஃபாலோ வாட் ஐ அம் டாக்கிங் டு யூ? What he told 2000 years ago, that is counted in terms of chronology. But ana aandava solradhu magime neram kairos, and the magime neram gredhukku adukku watch potu kanakku podakudadu. Indha neram endha neram, indha neram yesuvin neram, adha thavara vera oru neram kediyadhu. Avve 2000 varsham gredhu sarithram ezhudhuravangalukku than ஆண்டவருக்கு அந்த நேரம் கிடையாது, அந்த நேரம் இந்த நேரம் தான். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சாகிறார், இன்றைக்கு தன்னுடைய உடம்பு உனக்கு கொடுக்கிறார், இன்றைக்கு அவருடைய மகிமை நேரம். மகிமை நேரம் எப்ப எப்ப நீ ஆண்டவர்ல விசுவசிக்கிறையோ, எப்ப எப்ப அவருடைய இரத்த சரீரத்தை நீ பங்கு பெறுறியோ, அதுதான் உன்னுடைய மகிமையின் நேரம். இயேசு மகிமையின் நேரம் அப்படி இந்த நேரம். எப்ப எப்ப இயேசுவின் உடம்ப நீ நினைக்கிறியோ, எப்ப எப்ப அவருடைய ரத்த சரீரத்தில் பங்கு பெறுகிறியோ, அது உனக்கு இயேசுவின் மகிமையின் நேரமாக மாறுது. ஆகவே அன்றைக்கு ஆண்டவர் வந்து என் நேரம் வந்து விட்டதுன்னு நினைச்சு, பரமபிதாவுக்கிட்ட போகிறதுக்கு முன்னால பெரிய வியாழன் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அந்த ராப்போச நேரத்தில் தன்னுடைய சரீரத்தை நமக்கு உணவாக கொடுக்கிறார், தன்னுடைய ரத்தத்தை உணவாக கொடுக்கிறார். அன்றைக்கு அவர் என்ன செய்யறான்னா, அப்பத்தை எடுத்து இது என் சரீரம், திராட்சை ரசத்தை எடுத்து கிண்ணத்தில் எடுத்து, புதிய உடன்படிக்கையின் ரத்தம் இது, உங்களுக்காகவும் பலருக்காகவும் பாதத்துக்கு மன்னிப்புக்காக ஒட்டப்படும் என் ரத்தம் அப்படி சொல்லி கொடுக்கிறார். அது என்னைக்கு கொடுக்கிறான்னா, வியாழக்கிழமை சாயங்காலம்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட இந்த நேரம். இந்த நேரத்திலிருந்து அவருடைய மகிமை நேரம் மறுநாள் வெள்ளிக்கிழமை நம்ம கணக்கு போடுறோமே, கிட்டத்தட்ட 12 மணிக்கு அவ உயிர் விட்ட நேரம், 3 மணின்னு சொல்லுவாங்க, மாலையில 3 மணிக்கு உயிர் விட்ட நேரமா அநேகர் சொல்லுவாங்க. அது வெள்ளிக்கிழமை பெரிய சாபத்துக்கு முந்தின நாள் அப்படி சொல்லுவாங்க. ஆகவே அந்த நேரத்தில் தன்னுடைய ரத்தத்தை கொட்டினார் அப்படின்னு, ரத்தத்தை சிந்தினார்னா அவர் தன்னையே தகன பலி ஆக்குனது மாத்திரம் இல்ல, தன்னுடைய உடம்பை நமக்கு உணவாக கொடுத்துட்டு போயிருக்கிறார். இது ஏன் அப்படின்னு நினைப்பேங்க, இது வெறும் கதையா? இல்ல, ஆனா இது சதை, ஆண்டோட சதை. அதுதான் நம்முடைய வாழ்வின் ஊற்று, நமக்கு வாழ்வாக அமைந்தது. இதனால தான் ஆண்டவர் திருத்தமா சொன்னதே, அன்று முதல் இன்று வரைக்கும் கத்தோலிக்க திருச்ச பேர் ஞாபகமா வச்சிருக்காங்க, இதையும் ஞாபகமாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரத்த சரீரத்தை கொடுத்துட்டு போறார். ஆகவே இதுல 2வது பகுதி தான் நான் உங்களுக்கு சொன்னேன், என்னன்னா அருளப்பர் எடுத்து சொல்லக்கூடியது. அதை கொடுக்கறதுக்கு முன்னால என்ன செய்கிறான்னா, அந்த சீடர்கள்லாம் பக்கத்துல உட்கார வச்சுட்டு, இதுல பங்கு பெறுவதற்கு யாரு தகுதி உள்ளவங்க அப்படின்னு பாக்குறார். 12 சீடர்களை வச்சிருக்கார், 12 சீடர்களை ஒரே ஒருத்தர் கொஞ்சம் பிரச்சனையான மனுஷன், ஒரே ஒருத்தர் கொஞ்சம் பிரச்சனையான ஆள், அது யாரு? யூதாஸ். ஆனா அவரை பற்றி நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது, நம்ம அவருக்கு தீர்ப்பிட அவசியம் இல்லை. ஆனா என்ன செய்யணும்னா, ஆண்ட ஒவ்வொருத்தருடைய பாதத்திலும் வந்து பாதத்தை கழுவுகிறார், தண்ணி எடுத்து அவங்களோட பாதங்களை எல்லாம் கழுவிட்டு, தன்னுடைய இடுப்புல கட்டி இருந்த துணி வச்சு துடைச்சிட்டு, அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு வர்றார்.
ராயப்பரையும் ஆசீர்வதிக்கிறார். அவர் தான் காலை எடுத்துக்கிட்டார். ஆனால் அவருக்கும் காலை எடுத்து ஆண்டவர் செய்கிறார், கழுவி வைக்கிறார். உன் பாதங்களை நான் கழுவாவிடில் என்னோடு உனக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்வார். பங்குங்கிற வார்த்தையை நினைச்சுக்கொள்ளுங்க, பங்கு அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி நான் சொல்லக்கூடியது இதுதான். இந்த பங்கு ஆண்டவர் சரீரத்தில் பங்கு. பங்கு அப்படின்னா ஆண்டவருடைய இரத்த சரீரத்தில் பங்கு பெறுறதுதான் பங்கு. அதனாலதான் நம்ம பங்குன்னு இது பேர் வச்சிருக்கிறோம். பாரிஷ்னு இங்கிலீஷ்ல வச்சிருக்கிறீங்க. பாரிஷ்ங்கிற வார்த்தையும் லத்தீன் வார்த்தை பார்ஸ்ல இருந்து வருது. PARS பார்ஸ் அப்படின்னா ஒரு துண்டுன்னு அர்த்தம். என்னது? ஒரு துண்டு. ஆக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு துண்டு இந்த பங்கு. நம்ம பங்குன்னு பேர் வச்சிருப்போம், ஏன் நினைக்கிறீங்க? அது இயேசு கிறிஸ்துவின் சதையில் உள்ள துண்டு. திஸ் இஸ் எ போர்ஷன் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். அதனால்தான் அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திருச்சபை, நம்ம கத்தோலிக்க திருச்சபையிலும் சரி, ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சிலும் சரி, ரஷ்யாவுக்கு போங்க, கிரேக்க நாட்டுக்கு போங்க, அவங்களும் பங்குங்கிற பேர் வச்சிருப்பாங்க. ஏன் சொன்னா, we are all taking part or participation in the part or in the portion of the body of Christ. அந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அன்னைக்கு அவிஞ்சு போகல, பட்டு போகல, காஞ்சு போகல, அது இன்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய சதை. இந்த உயிரோடு இருக்கக்கூடிய சதை, அதைத்தான் ஞாபகமா வச்சுக்கொள்ளுங்க. ஞாபகமாக வச்சுக்கொள்ளுங்கன்னா உங்களுடைய போட்டோ மாதிரி இல்லை, உங்க கல்யாண போட்டோ இல்லை, அன்னைக்கு இருந்து கலர் போயிடும், கலர் மங்கி போகும், அப்படி இல்லை. The body of Christ belongs to the Kairos. இயேசுவே ஆண்டவர் நம் மீட்பர். மாத இதழை படித்து பயன் பெறுங்கள். தந்தை அவர்களின் பாடல்கள் அடங்கிய சிடிக்களை கேட்டு மகிழுங்கள். அபிஷேகம் பெறுகிறார். ஏன் அவருக்கு அப்படி பெரிய அபிஷேகம்? நீ எல்லாம் பிட்டு பிட்டு கொடுக்கலாமே. ஏன்னா ஆண்டுடைய சரீரம் மகிமையானது, அந்த சரீரம் புனிதமானது. அந்த மகிமையான புனிதமான சரீரத்தில் பங்கு கொடுக்கிறதுக்கு பட்டம் பெற்ற ஒரு குருவானவர் தான் தகுந்த ஆளு. அவருடைய சரீரத்தை எல்லாரும் தொட்டுடலாமா? இல்லை, சொல்லலாம். அன்னைக்கு அப்போஸ்தலர் கொடுத்தாருன்னு சொல்லுவீங்க. ஆமா, அப்போஸ்தலர் ஆண்டு அபிஷேகம் செய்தார். விசேஷமா தன் கூடவே வச்சு அவங்களை அபிஷேகம் செய்து இதை ஞாபகமா வச்சுக்கொள்ளுங்க. அது மாத்திர அன்றைக்குள்ள சரித்திரத்தை படிச்சீங்கன்னா, ரோமாபுரியிலும் சரி, கிரேக்க நாட்டிலும் சரி, எருசலேமிலும் சரி, அந்தியோகா பட்டணத்திலும் சரி, எபேசு நகரத்திலும் சரி, அன்றைக்கு இருந்த திருச்சபை அப்போஸ்தலர் வழி வழி வந்தவர்கள் அவர்களுக்கு அபிஷேகம் கொடுத்த பிறகுதான் இந்த அப்பத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு விட்டாங்க. இது வெறும் அப்பம் இல்ல, இயேசு கிறிஸ்துவ ரத்த சரீரம், அதுல பங்கு பெற்றுக்க அப்படின்னு சொல்லி. அது காஞ்சிபுரம் ரொட்டி துண்டு இல்ல, ஆண்டோட உயிருள்ள இரத்த சரீரம். ஏன் இத்தனை வார்த்தை நான் சொல்கிறேன்னா, ஆண்டோட மகிமையின் நேரம் எப்போதும் அவருடைய நம்பிக்கையில பங்கு பெறுறவங்களுக்கு தான். ஆண்டு இரத்த சரீரம் உயிர்த்தாண்டோட சரீரம் நினைக்காத, உயிரோடு வாழ்ந்த உடலும் மனுஷனுமா இருந்த அவருடைய இரத்த சரீரம். ஏன் சொன்னா, ஜீசஸ் டைட் ஆன் த கிராஸ் ஆஸ் எ மேன்,
ஹியூமன் பீயிங். ஹி ஷெட் ஹிஸ் பிளட். அந்த இரத்த சரீரத்தை தான் நீயும் நானும் பங்கு பெறுகிறோம். நான் சத்தமாக சொல்கிறேன்னு நினைப்பீங்க, ஏன் சத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு இதுக்கு அர்த்தம் புரியல. அர்த்தம் புரியாமல் என்னத்தையும் அப்பத்தை கொடுக்குறாங்க, ரொட்டி துண்டை கொடுக்குறாங்க. இது ஆண்டவருடைய இரத்த சரீரம். ஆக இந்த இரத்த சரீரத்தில் ரெண்டு காரியம் முக்கியமானது. ஒன்று அவருடைய சரீரம், ரெண்டு அவருடைய அன்பு. இந்த அன்புன்னு சொல்லும்போது தான் முக்கியமானது. அவர் தன்னுடைய அன்பினால் தன் சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக கொடுத்தார். இதில் ரொம்ப முக்கியமான அன்புங்கிற வார்த்தை. அதை மாத்திரை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா கடைசியில் அருளப்பன் நற்செய்தியில், அருளப்பன் நற்செய்தியில் பாருங்கள் 13வது அதிகாரத்தில் கேட்குறாரு, 34வது வசனம், 35வது வசனம், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இது புதிய கட்டளைன்னு சொல்கிறார். ஏன் புதிய கட்டளை? பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்குதே அன்பு செய்யுங்கள்னு சொல்லியிருக்குதே. ஏன் இது புதிய கட்டளை? எப்போமா நினச்சி பார்த்துருக்குறீங்களா? பழைய ஏற்பாட்டில் அன்பு செலுத்துங்கள் சொல்லியிருக்குதுல்ல. எல்லாம் 10 கற்பனையும் சுருக்கி 2 கற்பனையில் சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலாக கடவுளை அன்பு செய், உன்னை நேசிப்பது போல் உன் அயலானை அன்பு செய் அப்படின்னு பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்குதே. ஏன் ஆண்டு இது புதிய கட்டளைன்னு சொல்கிறாரு? ஏன் இது புதுசுனா, ஆண்டுடைய அன்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது? தன்னுடைய விரோதிக்கும் சேர்த்துதான். எப்படி? ஆண்டவர் ரத்தம் சிந்தினது யாருக்கும் சேர்த்துதான், தண்ட விரோதிக்கு. அதே 12 பேர்ல அதுல ஒருத்தர் ஆண்டவர் காட்டி கொடுக்க போறவர் யார்? அது அவருக்கு தான் கொடுத்தார். விரோதிக்கும் கொடுத்தார். கொஞ்ச நேரத்தில் கன்னத்துல முத்தமிட்டு யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க போகிறார்னு தெரியும். தெரிஞ்சும் அவரை ஆண்டவர் அன்பு செய்தார். ஆகவே ஆண்டவருடைய அன்பு விரோதிகளுக்கும் சேர்ந்துதான் போகுது. யூதாஸ் மண்டு ஆண்டவருடைய கன்னத்தில் முத்தம் செய்யும் போது, நண்பா யூதாசே முத்தமிட்டு என்னை காட்டி கொடுக்கிறியாப்பா அப்படி கேட்கிறார். நண்பா யூதாசே என்னை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறியா? வாஸ்தவம் தான், அவர் ஆண்டு கொண்டு செத்து போனார். ஆனா அவருக்கு நரகம்னு யாராவது நினைச்சிருக்கிறீங்களா? நரகமா இருக்குமா? எனக்கு தெரியாது. ஒருவேளை கடைசி நேரத்தில் அவருக்கு ஆண்டு மீட்பு கொடுத்துருக்கலாம், நமக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் மாதாட்ட இதை பற்றி கேட்கும்போது, ஏமா யூதாஸுக்கு என்ன ஆச்சுது அப்படின்னு கேட்டா, அவருப்பா அதுப்பா இல்லை அவருப்பா அது ஒரு ரகசியப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அது ஒரு அவர் ரகசியப்பா அப்படின்னாங்க. நான் சொல்லும்போது என்னால் கவனிச்சுக்கொள்ளுங்க. என்ன நான் மாதாட்டை பேசினான்னு கேட்பேங்க. கண்டிப்பாக பேசிட்டாங்க, பேசுகிறேன். அழகாக பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பலர் ஆண்ட பேச்சை கேட்டுருக்குறீங்களே, அழகாக பேசுகிறாங்க. அவருக்கு என்னமா ஆச்சுன்னு யூதாஸ் அவனுக்கு என்னமா ஆச்சு அப்படி கேட்டது. யூதாஸ் அவனுக்கு என்னமா ஆச்சுது? அவருப்பா ரகசியப்பா அவன்னு சொல்லலை, அவருப்பா. ஏன் அப்படின்னா, யூதாஸும் அம்மாவுக்கு நல்ல அறிமுகமானவர். 12 சீடர்களையும் ஆண்டவர் அம்மாவுக்கு நல்ல தெரியும். யூதாஸ அவன்னு சொல்லலை, அவருப்பா. அது ரகசியப்பா. அவர் யாருமே தீர்ப்பிடலை. நம்ம தீர்ப்பிடுறதுக்கு நம்ம யாரு? ஆண்டவர் அன்பு செய்யும்போது அவரை பகிக்கிறது நான் யாரு? கடைசி நேரத்தில் முத்தமிடும் போது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? யூதாசே நண்பா அப்படிங்கும்போது நான் இதுக்கு பகைவன் கூப்பிடணும் அப்படின்னு சொன்ன. இது புதிய கட்டளை. இந்த புதிய கட்டளையில் அர்த்தம் என்னன்னா, உன் பகைவனுக்காகவும் உன்னை விரோதிக்கிறவனுக்காகவும் நீ ஜெபம் பண்ணு அப்படின்னா, ஆண்டவருடைய அன்புல ஒரு வித்தியாசம். எல்லாரும் மாதிரி இல்லை. உன் சொந்தக்காரங்கள் தான் நேசிக்கணும் அப்படி இல்லை. ஆண்டவர் தான் சொல்லியிருக்காளே. சாதிக்காரங்கள் தான் நேசிக்கணும்னு இல்லை. யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறான், யார் யாருக்கு உன் அன்பு தேவையோ அவங்களுக்கெல்லாம் அன்பு செய். இன்னைக்கு உண்மைதான், த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஆர் மோஸ்ட் ப்ரெஷியஸ் கமாடிட்டி இன் த வேர்ல்ட் இஸ் லவ். லவ் தான் ரொம்ப எளிமையானதாக தெரியுது, எல்லாரும் அதை பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் ரொம்ப விலை உயர்ந்த காரியம் அப்படின்னு சொன்னால் அன்பு தான். இந்த நேரத்தை உங்கள்கிட்ட சின்ன ஒரு காரியத்தை கடைசியில் வைக்கிறேன்.
நம்ம ஆண்டவர் தன் சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்துட்டு அந்த சீடருடைய பாதங்களை தொட்டு 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 அவங்களை கழுவி சுத்தம் பண்ணார்ல, பாவத்தை மன்னிக்கிறார், நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். இதே மாதிரி நாமும் நம்முடைய சகோதர சகோதரிகளை தொட்டு பாவங்களை மன்னிச்சுக்கிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.